வணக்கம் மீண்டும் கர்மம் பண்ண வீடியோவில் உங்களை சந்தேகத்துக்கு மிக மிக வருத்தம் அடைகிறேன் தமிழர்களே அது மட்டக்கிளப்பு தமிழர்களே என்னை முதல்ல மன்னிச்சு கொள்ளுங்கள் நான் ஒரு விடியத்தை வந்து செய்த நான் ஆறோ எனக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணி சொன்ன விடியத்தை அந்த விடியத்தை செய்வேன் ஆம் அதே மாதிரி இதுவும் எனக்கு வந்த கோல் தான் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய நான் ரெண்டு மூன்று வீடியோவாக போடுவேன் ஆம் அது உங்களை எல்லாருக்கும் தெரியும் கருணா கருணா அம்மான் என்று அழைக்கப்படும் முரளிதரன் முன்னாள் விடுதலை புலிகளின் தளபதி போராளி வீரன் என்று பல விடயத்தில் நாங்கள் சொல்லலாம் இப்ப அதாவது புலி இல்ல பூனை அதை விட நரி அதை விட கொள்ளைக்காரன் அதை விட பொம்பளைக்கலன் அதை விட குடிகாரன் என்று பல விடயத்தில் அவரை சொல்றார்கள் நான் சொல்ல அதாவது அவருக்கு வேலை வந்து ஒவ்வொரு நாளும் விடிய காலம் ஒழம்பி பியர் குடிக்கிறது பின்னரும் அவர் அதாவது மது மதுவின் மதுவின் ஆரம்பம் ஆட்டம் ஆரம்பம் துவங்கியவுடன் மாதுவை தேடுவது என்று பலர் பல மாதிரி குற்றச்சாட்டை சொன்னார் ஆஹ் இன்றைக்கு வந்த ஃபோன் கோலிலும் எனக்கு அந்த நபர் அதைத்தான் சொன்னார் அதனால தானும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார் சரி அவர் என்ன பாதிக்கப்பட்டார் என்றதை பார்ப்போம் அந்த பாதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பணத்தை கருணா தன்னிடமிருந்து பறித்து விட்டார் ஸோ அந்த பணம் எனக்கு திருப்பி தரவில்லை அதற்கு பிறகு இந்த முறை தேர்தலுக்கு அவர் என்ன தன்னிடம் பணம் கேட்டு தன்னை கொண்டு வந்து அடைத்து அதாவது கம்பியால் தலையில அடித்து அனை பேர் சேர்ந்து தன்னை கடத்தி கொண்டு வந்து சேர்த்து அதுக்கு பிறகு தான் பணம் தாரெண்ட்டு சொல்லி ஒரு மாதிரி இருந்து தான் தப்பி வந்து இப்போ தலைமறைவாக நிற்கிறேன்னு சொன்னார் ஒரு முஸ்லீம் நபர் அந்த நபர் அவருடைய ஃபோட்டோ நான் அதில் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதாவது இப்போ இந்த ஈழத்தமிழர்கள் வந்து ஆற நம்பருன்னு தெரியாத கட்டத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் அவர்களுக்கு வந்து செயல் இழந்த தலைவர்கள் மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமையாக இருப்பவர்கள் ஒரு நாளும் தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு ஒரு வழி காட்ட போறது இல்லை ஸோ அதை நாங்கள் குண்ட அதாவது நூறு விதம் அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் நாங்கள் ஆறுக்கணி எங்கெண்ட பொன்னான வாக்குகளை செலுத்த போகிறோம் என்றதை நாங்கள்லாம் முடிவட்டோனும் மேடையில் ஏறி பேசுகிறவர்கள் என்ற கதைகள் எல்லாத்தையும் நாங்கள் நம்ப கூடாது மெயினாக சொல்லப்போனா மட்டக்களப்பில் வாழ்ற மக்கள் எங்கெண்ட பக்கத்து வீட்டுக்காரன் எங்கெண்ட ஊர்க்காரன் என்று அதாவது உங்கண்ட் பொன்னான வாக்குகளை மண்ணாக்காதீங்க இந்த முஸ்லீம் இளைஞன் இதனால் பாதிக்கப்பட்டிருக்க கோடிக்கணக்கான பணம் கொடுத்து ஏமாந்துருக்கிறார் கருணாவிடம் அதற்கு பல கதைகள் சொன்னார் அந்த கதைகளுக்கும் பல என்னட பல எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது ஒவ்வொரு எவிடன்ஸே நான் முடிஞ்ச அளவு உங்களுக்கு மெல்ல மெல்ல வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ ஒரு ஸ்டார்ட்டுக்கு இப்போ போட்டிருக்கிறேன் ஓகே என்னென்று அடுத்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம் முடிஞ்ச அளவு இந்த வீடியோ சேவ் பண்ணுங்க கருணா அம்மாற சேலம் இதுதான் நன்றி வணக்கம்